நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-2356 அல்லது 0-11-22-90-170 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். இருபத்தி 1% மாய வலையில சுழல்ற இந்த கால பசங்களோட மனசு கடல்ல திசை தெரியாம பயணிக்கிற கப்பல் மாதிரி. மனிதர்களோட வாழ்க்கையில விசித்திரமான மாயம் நிறைந்த ரொம்ப ஆபத்தான பருவன்றது இளம் வயது பருவம், ஐ மீன் அடோலசன்ட். இந்த வயசுல பசங்களும் பொண்ணுங்களும் எதையும் யோசிக்காம எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாம எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவை ஒரு நொடியில் எடுத்து அவங்க இஷ்டப்படி செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எதுலேயும் ஜெயிச்சா உற்சாகத்தோட செயல்படுவாங்க. அதுவே தோத்துட்டா அந்த தோல்வி அவங்களால தாங்க முடியாது. பல நேரங்கள் அவங்களால தோல்வியை ஒத்துக்க முடியாது. அது கூட ஒண்ணு இல்லை, அவங்களால தோல்வியை ஒத்துக்கிற மனநல கொஞ்சம் கூட இல்லை. அந்த மாதிரி நேரத்துல தான் தப்பான முடிவெடுக்கிறத பத்தி சிந்திப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு எந்தவித ஆல்டர்னேட் தீர்வும் இல்லைன்னு நினைச்சு அவங்களுக்கு பயம் அதிகமாகும். அதனால அபாயகரமான முடிவெடுப்பாங்க. கெட்டதை எல்லாம் நல்லதா நினைக்கிற இந்த வயசுல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மரணம் நிம்மதியை தரும்னு ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையே முடிச்சுப்பாங்க. இந்த கதை இப்படிப்பட்ட மனநிலையில இருக்க என்னோட கதை. கதையோட கருப்பே இருக்கா இல்லையான்றதுதான் இந்த போட்டி முயற்சியில ஏற்படுற பின் விளைவுகள் தான் இந்த கதை. காலநிலை மாறி இலைகள் பழுத்த அவைகள் உதிரி பூமிக்கு சருகாகும் காலம். இது இயற்கை நியதி, இதற்கு முடிவு இல்லை. சொல்ல போனா இதுதான் ஆரம்பம். கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். நோ காம்ப்ரமைஸ், கவலையே படாதமா. இல்ல அம்மா, அப்படி இல்ல, எதுவும் ஆகாது. நான் பக்காவா ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். தேங்க் யூ அம்மா, தேங்க் யூ. நான் உன்னையும் அப்பாவையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேம்மா. ஓகே அம்மா, குட் நைட். சாரி, குட் மார்னிங்மா.
Why are you laughing? Mayakama nadukama Sonu, நீ எப்பமா கதை எழுத ஆரம்பிச்ச? சொந்த கதையா இல்ல ரீமேக்கா? Don't tell fake kadai. I am afraid. சும்மா ரீல் சுத்துறா. இவனை பார்த்தா அந்த பேயே Hey, see, now no kada vidla. It's true. Oh, idu unmaya? Endha padathula? Oh, I'm lying, huh? You think I'm lying? Then tell me, what's this? ஏய் என்ன பாக்குற? Maybe it's true, dude. It may be happen. We told you, உன வீட்ல தனியா தங்க வேணாம்னு சொன்னோம். ஏதாவது பிஜில தங்க. Shut up, guys. அவ ரயில் விடுறதுலயும் கம்பி கட்டற கதையிலயும் எக்ஸ்பர்ட் ஆச்சே. Look, dear. I'm not lying. வாய மூடுறியா? எனக்கு புரியல இந்த 21st செஞ்சுரியல பேயின்றீங்க பிசாசுன்றீங்க. காமெடியா இருக்கு. இவளே ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. நீங்களும் அதை நம்பி ஏமாத்திட்டு இருக்கீங்க. This is too bad. You don't believe me? நான் உண்மையாவே பார்த்தேன். Yes, Babs. I believe in you. சாமி, பேய் எல்லாமே உண்மைதான். அப்படியா? அப்ப என்ன காட்டு? எங்க உங்க சாமி பேய் எல்லாம்? கடவுளும் பேயும் இருக்குறது உண்மைதான். இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. பைத்தியமடா நீங்க. இந்த கடவுள் பேயல கற்பனையில மட்டும் தான் இருக்கு. இந்த உலகத்துல இல்ல. அப்ப நம்ம இந்த உலகத்துல எத்தனை பேர் பேய சாமிய பாத்துட்டாங்க செக் பண்ணி பாப்போம். அதுக்கான சயின்டிபிக் ரீசன்ஸ் நான் சொல்றேன். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்துல அவன் அதிசயமா பார்த்த சூரியன் சந்திரன் அந்த மாதிரி அவன் சக்திக்கு அப்பாற்பட்ட அவன் பயந்த ஒவ்வொன்னையும் அவன் கடவுளா வணங்க ஆரம்பிச்சான். மனிதனுடைய சக்திகளுக்கும் கற்பனைக்கும் மீறின ஒரு சக்தி தான் கடவுள். எனக்கு எப்பவுமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. பேய்க மேல எல்லாம் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா பேய்களே இல்ல. மனுஷன் தன்னை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு நினைச்சு
சாமி பேய் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி அது மேல நம்பிக்கையும் எதிர் நம்பிக்கையும் வச்சிருக்கான். இந்த பூமியில ஒரு மரம் செடி கூட அசைறனா கூட அதுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும். கடவுள் இல்லனா எதுவுமே இல்ல. கடவுள் பேய் இது ரெண்டுமே வெளிய எங்கயுமே கிடையாதுங்க, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அன்பு நம்பிக்கை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம வாழணும்னு முயற்சி பண்ணா நமக்குள்ள கடவுள் குடி கொண்டு இருப்பாரு. நம்பிக்கையின்மை பயம் இது கூடவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நமக்குள்ள பேய் தான் இருக்கும். பேய்ங்கிறது பயந்த மனுஷனோட கற்பனை அவ்வளவுதான். சிலர் உடம்புல பேய் வர்றது அப்புறம் அவங்கள ஆட்டி படைக்கிறது இப்படி நான் நிறைய கேஸ பார்த்துருக்கேன். இதுல 85% பெண்கள் மேலதான். இதுல சாமி வர்றது பேய் வர்றது எல்லாம் பெண்களோட பலவீனம் தான் காரணம். சாமி வர்றது உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஆவேச உணர்வு வரும். இது எல்லாமே கட்டுக்கதைங்க, மனிதனுடைய வெறும் கற்பனைகள் தான் எல்லாமே. விஞ்ஞானம் படி இதையுமே நிரூபிக்க முடியாது. பேய் பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. உணர்ச்சி வசப்பட்ட அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகுது, எல்லாம் அதோட வேலை தான். மனுஷன் கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து தெளிவடைஞ்சு விஞ்ஞான பூர்வமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணான். இந்த பேய் பிடிக்கிறது அது இது எல்லாமே பொய்னு புரிஞ்சுக்கலாம். நான் கடவுளையும் நம்புறேன், பேயும் நம்புறேன். எங்க அப்பா அம்மாவும் நான் கடவுளா நினைக்கிறேன். பேய்ங்கிறது வேற யாரு இல்லைங்க, நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் பேய். நான் நம்புறேன், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, அதை நம்மளால பாக்கல முடியாதுங்க. காத்து பாக்க முடியுமா, நம்மளால உணரத முடியும். இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்க. கடவுளை நம்பலாங்க, பேய நம்ப கூடாது. நான் பேய பாத்துருக்கேன், எனக்கு பேய்னா ரொம்ப பயங்க. கண்டிப்பா அதை நம்பிக்கை வேணும். பேயெல்லாம் நம்பிதான் ஆகணும். ஏன்னா எங்க ரிலேஷன் வீட்லயே இந்த மாதிரி ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு. அது சாத்தா மனுஷ உடம்புக்குள்ள இறங்குங்க, அதை நான் பார்த்திருக்கேன். கடவுள் பேய் ரெண்டையும் நம்பிதான் ஆகணும். சொசைட்டில 60% பீப்புள் கடவுளும் பேயும் இருக்குன்னு நம்புறாங்க. நம்பாதவங்க only 20%. We won! I'm shocked! நீங்களா இவ்ளோ படிச்சு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எப்படிடா நம்புறீங்க? இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோ நீ நம்ப மாட்டல. 100% கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்க மாதிரியே பேயும் இருக்கு. கடவுளையும் பேயும் உருவாக்குனது மனுஷங்க. ஆனா இப்ப என்னன்னா, they are ruling us. Hey man, we show you the power of God and ghost. சாமி வந்தவங்க பேய் வந்தவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லு. நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாத்தையும் நம்ப முடியாதுரா, எல்லாத்தையும் தீர விசாரிக்கணும். Abdina, until your experience, you don't believe. Exactly. இப்ப கடவுளை நம்புறன்னு சொல்ற மக்கள் எல்லாம் எதை நம்புறாங்க? ஜஸ்ட் இடங்களை தான். இந்த தேவஸ்தானம், மசூதி, சர்ச்சு அப்படிலாம் மனுஷன் கட்டி வச்சிருக்கானே, அதெல்லாம் தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட பவர், இன்டெலிஜென்ஸ், கெப்பாசிட்டி, எஃபிஷியன்ஸ்லாம் நம்பிலாம் இந்த உலகம் ஒன்று இப்படியெல்லாம் இருக்காது. மனுஷன் தப்பே பண்ண மாட்டான். ட்ரூ. சாமி பூதன்றதெல்லாம் இமேஜினரி கேரக்டர் தான். அது உருவானதே நம்ம ஜியோகிராஃபிக் நேச்சர்னால தான். இப்போ நம்ம ஊரில் நம்ம வளப்படி உருவானது தான் இந்து தர்மம். விலங்குகள், பறவைகள், மரங்கள், மலைகள் இதெல்லாம் உருவகப்படுத்தி சிலையாக வழிபட ஆரம்பித்தோம். பாலைவனத்தில் இஸ்லாமிய மக்கள் இருந்ததுனால அங்கே சிலை வழிபாடு இல்லை. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டியன்ஸும். ஜீசஸ் தான் அவங்களோட கடவுள். டெய்லி நியூஸ் பேப்பரை திறந்தா கோவிலில் உண்டியல் திருட்டு, மசூதியில் பாம் பிளாஸ்ட்டு, சர்ச்சில் துப்பாக்கி சூடு, வன்முறையில் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போ உங்களுக்கு கடவுளால் அவங்களோட இடத்தை காப்பாற்ற முடியாத போது இந்த உலகத்தையும் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படி பார்த்தா கடவுள் பலம் இல்லாதவன். உண்மையை சொன்னா உங்க கடவுளா செத்து போனவங்க, செத்து போனவங்க, செத்து போனவங்க. இப்படி சொல்றவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்ல, எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணதும் கிடையாது. ஹலோ மெனி பிளாக், உன் சாமியெல்லாம் எங்கிட்ட கூட்டிட்டு வா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஓகே தென். சோனுக்கு கிடைச்ச மேப் அது கண்டிப்பா ஒரு பேய் விட தான் இருக்கணும். உனக்கு கட்ஸ் இருந்தா ஒன் டே, வேணா வேணா ஒன் நைட், த டேஸ் 12 ஹவர்ஸ் அங்க இருந்துட்டு வா. 12 ஹவர்ஸ், 12 மந்த்ஸ் கூட இருப்பேன். சேலஞ்ச் சேலஞ்ச்
திங்க் ஒன் செகண்ட் சூர்ராஜ். அந்த வீட்டில் நீ தனியாக தான் இருக்கணும். ஆனால் நீ பயந்தா உயிரோடவே இருக்க மாட்டேன. ஒரு நாள் சாவு கூட விளையாடணுமா? எஸ், இட்ஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். எனக்கு சாவுன்னா பயமே கிடையாது. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது அது வராது, அது வந்தால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதில் பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? சோனு வேணான்னு சொன்னா? சோனு, டு யூ பிலீவ் மீ? அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும், போகாத எல்லைகளும் போகும், தீராத முயற்சிகளால் என்றும் தீராது, கையினால் வானத்தை நீ தீண்டு. வெளியே மறந்தாலே நிற்காமல் நீ கோகோ, பழைய பஞ்சாங்கம் அடவிட்டு தள்ளி போப்போ. அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும், போகாத எல்லைகளும் போகும், தீராத முயற்சிகளால் என்றும் தீராது, கையினால் வானத்தை நீ தீண்டு. போகும் காலத்தை யோசிய நீயும், இன்றைக்கு வாழ்ந்திட மறக்காதே. பணக்காரன் எல்லாரும் மோசம் என்று சொல்லி தேவெல்லாம் அவினா பேசி தெரியாதே. போட்டது
அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும், போகாத எல்லைகளும் போகும். தீராத முயற்சிகளால் என்றும் தீராது, கையினால் வானத்தை நீ தீண்டு. வெளியே மறந்தாலே நிற்காமல் நீ கோகோ, பழைய பஞ்சாங்கம் அளவிட்டு தள்ளி போப்போ. பெருசா இருக்கு, வெளிய இருந்து பாக்கும்போது இவ்வளவு பயங்கரமா இருக்கே. உள்ள போனா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய வீடை ஏன் காலியா வச்சிருக்காங்க? யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்கலாம்ல? காலியா இருக்குன்னு யார் சொன்னா? This is the kingdom of God. இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சவாலஞ்ச வேணா ஒண்ணு வேணா. Let's go back. அப்படியா? தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல்ல. We'll move back. தோத்துட்டேன். அத பத்தி நான் யோசிக்க மாட்டேன். பரதா இப்ப வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்க. அப்படியே நினைச்சிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள போ. Ghost will kill you. It's okay. I want to die for my fantasies. Fantasies? Ullu ponum ber makkala enna tha paapanga? Because I'm different. Na indha makkala paakuren. Because they're all same. Okay okay. Nee different ave iru, different ave pesu, different ave plan podu, different ave yosana pannu, different ave value seyi. Appa da macha mental hospital la unukku admission kudupanga. Suraj. இங்க பாரு, நம்ம வீட்லயே சொல்லிட்டு வரல. What if something happens? Who's responsible? Please. திரும்ப போய்டலாம். Lupia, one man will do anything to tell the world everything. Okay, don't waste time. Go inside, dude. Suraj, please. Just think about it again. Emma, நம்ம கேட்ட ஹாஸ்பிடல். Let us meet tomorrow morning. நாளைக்கு நான் உன பாப்பனோ என்னமோ. இப்பவே உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடுறா. வேண்டாம் மச்சான், வேண்டாம். விட்டா நீ எங்க எல்லாரையும் அந்த பேய்க்கு பலி கொடுத்துருவ. நீ போ மச்சான். ஓகே. ஆல் தி பெஸ்ட். All the best. Suraj, be careful. Of course, dear. Or prasni varada. Don't worry hey, about me. Hey, I got keys. இது இந்த வீட்டுக்கு ஏதா இருக்கும் நினைக்கிற. அதுக்கு who knows. When we go back, நீ வீட்டை விட்டு வெளிய வந்துட்டனா, so we lock you up. என்னடா ஒண்ணு மாதிரி நினைச்சே. சீட் பண்றதுக்கு. Okay. Lock me. That's not a problem for me. Okay, give me your cell phone. Hey, what's wrong with you? He can call somebody for help. பயங்கரமான கிரிமினல் டானி. Thank you.
கடிகாரம் இது எப்படி இன்னும் ஓடுது? சோலார் டெக், சோலார் கிளாக். எல்லா பொருளுமே வீணாயிடுமே. ஆனா இந்த பல்பு எப்படி? இன்னும் பவர் சப்ளை கட் ஆகல. ஒருவேளை ஈவி காரணம் கூட பேய்க்கு பயப்படுறானுங்களோ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். Ah!
பேயி பிசாசு பூதம் இதெல்லாம் வெறும் இங்கிலீஷ் படத்துல மட்டும் தான் ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹலோ 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 வாடா மாப்பிள்ள, வளப்பள தோப்பில்ல, வாலிபால் ஆடும் சோக்குல, சைக்கிள் கேப்புல, கிடுக்கு ஜெயிக்கிறான். என்ன ஏமாத்துறியா?
ஒன்று என்ன பண்ற பாரு. வாங்க வாங்க. என்ன நிறைய சாக்லேட் வாங்கி தரேன் சரியா? வாங்கலாமா? போதும் போதும் விளையாடுனது, போய் தூங்குங்க. இல்லம்மா, அப்பா வர வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். ஒரு மாசமா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தூங்குவோம். ஆமா, எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வரும். அப்பா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். அப்படிதானக்கா? ஆமா தம்பி, நம்ம தூங்க வேணாம். என்னவாவது பண்ணுங்க, நீங்களாச்சும் உங்க அப்பாவாச்சும். உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒயிட் காயின்ல தான் கண்ணு. நீ பிளாக் எடுத்துக்க சரியா? இந்த கேம் நல்லா வேற கேம் விளையாடலாம். நீ ஏமாத்துற, எனக்கு இந்த கேம் தான் வேணும். இல்ல தம்பி, இந்த கேம் நல்லா இல்லவா வேற ஆட்டம். கூட்டிட்டு போறீங்க அப்பா? நீ பாட்டி வீட்டு கூட்டிட்டு போனாலே சரி, இல்லனா நாங்க வீட்டுக்குள்ளே சரி சரி போடா, போய் விளையாடுங்க. உங்க பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு எப்பங்க போலாம்? ஏண்டி, பசங்க அடம் பிடிக்கிறாங்களா இல்ல நீ அடம் பிடிக்கிறீங்க? நான் ஒண்ணும் அடம் பிடிக்கல. பசங்க அடம் பிடிக்கிறாங்களே, அதான் எப்ப போறதுன்னு கேட்டேன். சரி சொல்லு, நாளைக்கு காலையில டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல எக்கச்சக்கப்பான அன்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொன்னல, அந்த ஃப்ராட் யாரும் தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் வரதுக்கு 12 மணிக்கு மேல ஆகும். நீங்க படுத்து தூங்க. சரி சரி வச்சிடுறேன். சரி ஓகே, பாய் பாய். யாரோ ஒருத்தங்களுக்கு பாட்டி ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னு சந்தோஷத்தை பாத்தியா? யாருக்குப்பா? உனக்கா? யாருக்குன்னு தெரியவே தெரியாதாமா? கல்லி ஏ
அதுவும் இந்த நேரத்துல ஐயா என்கிட்ட சொன்னாரு, நாளைக்கு காலையில நாங்கலாம் ஊருக்கு போறேன்னு. ஒரு வாரம் யாரும் வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டை பாத்துக்கணும்னு சொன்னாரு. அப்படியா? சரி, அவரு எங்க? இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு. நீ வீட்டுக்கு போன வரணும், ஆபீஸ்ல இருக்காரு. சரி, நீ உள்ள வா. வா, சாப்பிட்டியா? வந்து உட்காரு. சரி, ஆபீஸ்ல எக்கச்சக்கமான பணம் அன்பேலன்ஸ் ஆயிடுச்சாமே, அந்த ஃப்ராட் கூட மாட்டிக்கிட்டானே. பணத்துக்கு ஆசைப்பட்டு மனுஷன் என்னெல்லாம் பண்றா பாரு. கடைசியில உறவுகளே பாழ போயிடுதுல. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இது வர. எதுவும் பதட்டப்படாத, 12 மணிக்கு லைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. டபுள் ஃபேஸ்ல இருந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு மாத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், கரண்ட் இப்ப வந்துரும். ஆ சரி. தண்ணி தாகம் எடுத்துச்சு. அதான் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அது கொஞ்ச நேரம் இரு, கரண்ட் வந்துரும். ஆ சரி, உட்காரு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு, புரியுதா? போர் அடிச்சதா? அதான் கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சும்மா செக் பண்ணலாம் தான் எடுத்தேன். அப்படியா? சரி. அண்ணா, இந்த ஃபைலை மட்டும் எடுக்காத. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். ஆபீஸ் பண்ண அன்பேலன்ஸ் ஆன டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல தான் இருக்கறதா அவர் சொன்னாரு. தயவு செஞ்சு கொடுத்துரு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இல்ல, அவர் வந்து பணம் வாங்கிக்கோ. சொல்றல, பரவாயில்லங்க. பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல மேடம், விடுங்க. மேடம் பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல, சொல்றல, விடுங்க மேடம். பரவாயில்ல. டெல்ரா, என்ன இது? என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற? வீட்டை விட்டு வெளியில போ. அவர் வந்ததுக்கு அப்புறம் வேணா இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிக்கோ. முதல்ல ஃபைல் கொடு. உன் வீட்டுக்காரி நீ எப்படி வருவாரு? அவரை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க பாருங்க, இத பேசாம விட்டுருங்க. நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இந்த ஃபைலை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். விடுங்க, விடுங்கன்னு சொல்றல, விடுங்க. என்ன கேளுங்க, விடுங்க.
Vanavilla nille
போலீஸ்காரனுங்க நம்மளை நாய் மூலியமாக பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாயங்க என்ன மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிடும். என்ன பண்ணுறது, வேர்வை வாடையை வச்சு தான் நாயங்க மோப்பம் பிடிக்கும். குளிச்சுட்டா வேர்வை வாடை போயிடல, அதான் சரி. ஜெயிச்சா பே இல்லைன்னு அர்த்தம், ஒயிட் ஜெயிச்சா பே இருக்குன்னு அர்த்தம்.
That was in my mind! I didn't see anything. You are beautiful invention of this world. In the chance of his button, eh? Shit! Come on, just try me again! Come on! Thank you.
பேசு, நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் ப்ளீஸ், யார் யாரோ வராங்க, யார் யாரோ பேசுறாங்க, என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ ஹலோ, mm-hmm.
சமா வந்து மாட்டிக்கிட்ட இந்த பேய் வீட்ல இருந்து என்னால போக முடியாது. ஐ ட்ராப்ட் இன் திஸ் பிளட். ஒரே ஒரு வழிதான் இருக்க, நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரு வழிதான். கண்டிப்பா என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் வழி கட்டுறதுக்கு ஒரு விளக்காது இருக்கும். I came to help you. சபத்யா, உனக்கு தேவையான ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஆக்சுவலி ரொம்ப அர்ஜென்ட். எவ்வளோ ட்ரை பண்ணியே கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப அர்ஜென்ட். நான் ஒரு டைம் உங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. அது பாஸ் உள்ள பூன, அது அப்படியே தட்டி விட்டுருச்சு. நான் அவனு எஸ்கேப்லாம் அவனு. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? பாட்டி ஊருக்கு எப்பமா போறது? பாட்டி வீட்டுக்கெல்லாம் நம்மளால போக முடியாது, நம்ம செத்து போயிடுவோம். சொல்லுமா, நம்ம செத்து போயிடுவோமா? இல்ல கண்ணா, செத்தாலும் உயிரோட செத்துக்கிட்டே. அம்மா, என் பர்த்டே எப்பம்மா? இந்த தடவை பாட்டி வீட்டுல வச்சு பர்த்டேன்னு சொன்னீங்களே, அங்க எப்பம்மா போறது? போலாம்ப்பா, அப்பா வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். அம்மா, போய் சொல்லாதம்மா,
அங்கிள் அப்பாவை கொன்னுட்டாரு. அப்பா வர மாட்டாங்க. அம்மா, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு அந்த அங்கிள் நம்மள கொன்னாங்க? நாம யாரும் எந்த தப்புமே பண்ணலப்பா. இருந்தாலும் தண்டனையை அனுபவிக்கிறோம். சரி சரி, நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு நாள் ஒரு குரங்கு வந்து, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பசங்க இருந்தா சொல்லு, அவங்க கூட விளையாடி டைம் பாஸ் பண்றேன்னு சொல்லுச்சு. அதுக்கு நான் அமோகா சின்மயின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க கூட விளையாடுன்னு சொன்னேன். அதை கேட்டதும் அது கோவம் வந்து என்ன அடிச்சிருச்சு. அது என்கிட்ட எதுக்கு அந்த குழந்தைங்க என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணவான்னு கேட்டுட்டு ஓடிருச்சு. சரி 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 சரி. அம்மா ரொம்ப சிரிக்க வைக்காதம்மா, அங்கிள் கத்தியில குத்துன இடத்துல வலிக்குதுமா. எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, நான் பயத்துலயே செத்து போயிடுவோம் போல இருக்குமா. ஒரு பசங்க செத்தப்போ நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கல்லம்மா. எனக்கு சாகத்துக்கு விருப்பம் இல்லம்மா. என் அம்மா அப்பா அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வழியை காட்டுங்கம்மா. செக்யூரிட்டியால நரகத்தை உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நரக வாழ்க்கை, இம்ப்ரிசன்மெண்ட், எதிரிக்க கூட வரக்கூடாது. இது ஏமா லோகம். இப்படி பூட்டின வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறது எதுக்கு நீ தண்டனையா நினைக்கிற? இந்த அனுபவத்து மூலமா இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில தெரியாத விஷயங்களை ஈஸியா கத்துக்கலாம். அதை கத்துக்க. எனக்கு வீட்டுக்கு போகணும், என் அப்பா அம்மாவை பார்க்கணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா உனக்கா? அப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்த, உலகத்துல நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், கடவுளா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரின்னு. நீ எதையும் நம்பலல்ல. மக்களோட நம்பிக்கைய இல்லாம ஆக்கணும்னு நினைச்சியா? மக்கள் எதுக்காக கடவுள் பேயெல்லாம் நம்புறாங்க? தமாஷ்கா இல்ல உன்ன மாதிரி அவங்கள முட்டாள்னு நினைச்சியா? சாமி பேய்ங்கிறதெல்லாம் மண்ணையும் தாண்டின விஷயங்கள். கடவுள்னு சொன்னா எனர்ஜி சோர்ஸ். நம்ம எல்லாருக்கும் சாமி கிட்ட இருந்து எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும். God is nowhere and he is everywhere. இயற்கை தான் கடவுள். அதை புரிஞ்சுக்கிட்ட யாரும் இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் வாழவே மாட்டாங்க. கடவுளுக்கும் பேய்க்கும் உருவம் கிடையாது. தி கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் பை சென்ஸ். அதை நம்மளால உணரதான் முடியும். இந்த உலகத்துல எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்தாலும் அவன் ஒரு தடவையாவது அவன் வாழ்க்கையில கடவுளை பார்த்துருவான். இல்ல, நான் இப்பவும் நம்பல. கடவுளுக்கும் பேய்க்கும் உருவம் இருக்காதுன்னு அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே.
சும்மா பயந்த அவ்வளவுதான். Do you know? Fearing is believing. நீ நம்பறதுனால தான் பயப்படுற. இல்ல நாளா நம்பல. எனக்கு அதே பழைய தைரியம் இருக்கு. நான் இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்டிஃபிஷியல் எப்பவுமே ரியாலிட்டி ஆக முடியாது. இது ரியாலிட்டி. இந்த வீடு, ஸ்டாப். உன்னோட பதட்டம், ஸ்டாப். சாவின் பயம், ஸ்டாப். வெளிய போயிடணுங்கற ஆசை, ஸ்டாப். I know. You all around here. It's all my illusions. நான் பயப்படல. நான் இதை நம்பவும்ல. இதை நான் கற்பனை. I'm not afraid anymore. I'm not afraid. I'm not afraid. I'm not. நேர்ல வா. உன் சாவு என் கையில தான். உன்னை கொல்லாம விடுறதால நம்ம வீட்டுக்கு கடைசி கொண்ட. இங்க இருந்து நான் வெளியே போகணும்னா கீழாக்க உடைச்சிட்டு தான் வெளியே போகணும்.
Is there anybody to help me? இந்த வீட்டை விட்டு போலான்னு எடுத்த முடிவை விட்டுட்டியா இல்ல இன்னும் கண்டினியூ பண்றியா? என் தோல்வி நெருங்குற விஷயம் எனக்கே தெரியுது. தோல்வி வேற எங்கயோ இல்ல, உன் மனசுல தான் இருக்கு. நீ உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா முயற்சி பண்ணு. எங்க இருந்து தப்பிச்சு போனங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனாலதான் நான் வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தான் உதவியா இருக்கணும். இந்த வீட்டுல அந்த பேயால நாம ரெண்டு பேரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். சொல்றது புரியுதாங்க? இந்த வீட்டுக்குள்ள நீயா தான் வந்த. இது பேய் வீட்டுக்குள்ள நிக்கிற விளையாட்டு ஆரம்பிச்சது நீ. அதனால முடிக்க வேண்டியது நீதான். There is no chance of escape. நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன வீட்டுல இருக்க உயிரோட இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன காப்பாத்தி கூட்டி போவாங்க. காலையில 6 மணி வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க போற. அதுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சா தப்பிச்சு போயிடு, இல்லனா சாவு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு தெரியும் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு. மனசு நிறைய பயத்தோட வழிய தேடுற, கண்டிப்பா உனக்கு வழி கிடைக்காது. எங்கே எங்கே பாதைகள் போனதெங்கே
இந்த பேய் வீட்டுக்குள்ள போட்டு சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக தானே எல்லாம்? மனுஷனா தைரியமா வாழணும். ஒரு மனுஷன் மட்டும் தைரியத்தை இழந்துட்டா அவ்வளவு பணத்துக்கு சமம். எல்லாம் இந்த ஃபைலுக்காக தானே. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கண்ணுக்குள்ள பயம் இருக்கு.
நாளைக்கு வெளியேறதுக்குள்ள செத்து போயிடுவேனா? நான் சாகிறது கன்ஃபார்ம். முயற்சியை கைவிட்டு அவ்வளவுதான். கடவுளே, கணேசன் ஈஸ்வரன் பார்வதி,
நான் இதை விட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் நான் இதை விட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் நினைச்சுக்கோ உயிரோட தான் இருக்கேன். அதே பிளானுக்க பலியாக வேண்டிய நான் அவனும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப நெருக்கமான காம்படிட்டர்ஸ். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுவும் இல்லாம சோனுவை ப்ரப்போஸ் பண்ண போன நேரத்துல அவனும் சோனுவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கதான் பொறாமையில பொசுங்க ஆரம்பிச்சான். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், காம்படிட்டர் இருந்தா தானே காம்படிஷன். அதுக்குதான் என்ன கொலை பண்ண பிளான் போட்டான். புக்ர கேமல தள்ளிவிட்டான், கனமான பொருட்களை என் மேல போட்டு என்னை கொல்ல முயற்சி பண்ணான். பவான்களை பறக்க விட்டு நான் பயப்படுற அந்த நேரத்துல கத்திய வச்சு என்னை கொல்ல அவன் முயற்சி பண்ணான். அப்பதான் என் கையில துப்பாக்கி மாட்டுச்சேன், அதனால அவன் பயந்து ஒழிச்சுக்கிட்டான். நான் கூறு மேல ஏறி தப்பிச்சவன் தெரிஞ்சதான் அதையும் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அந்த மரம் முடிஞ்சு நானே கீழே விழுந்தப்போ அவன் பயந்து ஓடும்போது அவன் பாக்கிட்ட அன்னைக்கு கீழே விழுந்து என் கையில மாட்டுச்சேன். எந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாம இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலான்னு
உணர்ச்சி வசப்பட்டு களத்துல குதிக்கிற இளைஞன்னா ஒவ்வொரு தோல்விலையும் ஒரு பாடம் கிடைக்குங்க. ஆனா நிறைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. குறிப்பா இந்த காலத்துல இந்த மனநிலையில இருக்க பசங்க தான் ரொம்ப அதிகம். இந்த தப்பு தான். தோல்வியோட வலிய தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாரா வராங்க. எப்பவுமே பாசிட்டிவா இரு. என்ன நீ ஜெயிக்கணும்ன்ற போட்ட பிளான்ல நீ தோத்துட்ட. இனிமேலாவது ஒண்ணு நீ ஜெயிக்க பாரு. அதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டனா இந்த உலகமே ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு சல்யூட் பண்ணும். அந்த வீட்டுல நடந்த விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சோனு டென்சிங் ஆசிஜியும் இந்த பிளான்ல சிக்க வச்சு என்னை ஏமாத்தி சேலஞ்சுன்னு சொல்லி என்னை இதுல சிக்க வச்சான். ஏன்னா இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து என்னை கொன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. பயத்துல நானே செத்துட்டேன்னா எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு அவன் கிரிமினலா திட்டம் போட்டான். ஆனா இவன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துனதுனால வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய சொர்க்கன்ற உண்மை புரிஞ்சத. மக்கள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ற உண்மை புரிஞ்சத. அவங்க சாகணும்னு அப்படி பண்ணல. அவங்க வழியை போக்கிக்கிற ஒரு வழியை பாக்குறாங்க. தற்கொலைங்கிறது தற்காலிகமா நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனு பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு என்ன கொல்ல முயற்சி பண்ணது ஒண்ணுதான். ஆனா பல கேள்விகளுக்கு விட கிடைக்கவே இல்லை. செஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தது. டெலிஃபோன் ரிங் ஆச்சு. கேண்டில் எரிஞ்சிட்டு அந்த அம்மா ரெண்டு சின்ன பசங்க கோட் போட்ட அந்த ஆள் அது எல்லாமே பிரம்மையா இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் நானும் அதேவன் இருந்தோம். நான் பார்த்தவங்கள அதே ஏன் பார்க்கல. அந்த ஃபோட்டோவில் பார்த்தவங்கள நான் பார்த்தேன். ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆளோட முகத்தை முழுசாக பார்க்கல. நம்ம எட்டுனோம். பயம் வரும்போது தான் நம்ம கடவுளையும் பேயும் நம்புறோம். அந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அதனால நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு எப்பவும் பதில் கிடைக்காத மாயை. நிறைய விஷயங்கள் மாயை தான். அந்த அம்மா குழந்தைங்க கோட்டு போட்டு வந்த ஆளு அவங்க எல்லாரையும் நான் பக்கத்துல பார்த்தேன். அவங்க கூட பேசினேன். அவங்கள தொட்டேன். அந்த அனுபவம் கண்டிப்பா பிரம்ம கிடையாத. கடவுளை நம்பி நாம செய்யற சடங்குகள் வழிபாடுகளை விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்க முடியாது. சயின்ஸ் எவ்வளவு தான் வளர்ந்திருந்தாலும் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பேயை பிசாசுன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனுஷ வாழ்க்கையில எப்பவும் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம்.